ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஹிந்தியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் யூடியூபர், ஒரு ஃபேமஸான யூடியூபர் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறான். அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வரப்போகுது, தீபாவளி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், ராவணனை வந்து ராமர் அழித்ததுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் நாள். ஆனால் இப்போலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ராவணனை வந்து ரொம்ப கூல், ராவணனை சப்போர்ட் பண்ணுறது மாஸ் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கீங்க. பட் அப்படிலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ராவணன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு நபர். ராவணன் மாதிரி ஒருத்தன் இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதிகாசங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ தயவு செஞ்சு ராவணனை ஒரு எக்ஸாம்பிளாகவே எடுத்துக்காதீங்க, ராமர் மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரு டோனில் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அஃபென்சிவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராவணன்ற ஒரு கேரக்டரே வந்து அசாசினேட் பண்ணுறது இருக்குல்ல, வந்து ராவணன் எண்ட் ஆஃப் தே வந்து ஒன்றுமே இல்லை, அடுத்த பொண்டாட்டியை தூக்குற ஒரு ஆள்னு காமிக்கிற ஒரு கேவலமான ஒரு தாட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஹிந்தியில் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக ராமரை புகழ்ந்தும் ராவணனை இகழ்ந்தும் மேக் பண்ணால், நம்ம பதிலுக்கு ராவணன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபருங்கிற ராமரோட ராமாயணத்திலேருந்தே எடுத்து சொல்லுவோம். நம்ம கம்ப ராமாயணத்துக்கே வர வேணாம், வால்மீகி எழுதின ராமாயணத்திலேருந்தே. ஏன்னா வால்மீகி யார், ராமரோட ஃபேன் பாய், கரெக்டாக ஃபேன் பாயோட சம்பவம் தான் ராமாயணம். அந்த ராமாயணத்திலே ராவணனை எப்படி எழுதியிருக்காங்க இதை எடுத்து காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நீ ஏன் மாதிரி ராவணனுக்கு இவ்வளோ சொம்பு தூக்குறேன்னு கேட்டிங்கன்னா, ராவணன் எந்த ஊர், ராவணன் வந்து ஒரு பக்கா தமிழ் மன்னன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறப்போ இருந்ததாவே வச்சுப்போமே, அந்த மன்னன் உண்மையிலே உயிரோட ராவணன் ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா நம்மளை பற்றி இப்படி பேசுறது கேட்க விட்டுட்டு இருப்பாரா? அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறப்ப அவரை பற்றி தப்பாக பேசுறது நம்ம எப்படி கேட்க விட்டுட்டு இருக்கலாம்? அந்த ஒரு பேசிக்கான நியாயம் தான். அண்ட் எல்லாருக்குமே தெரியும், நான் சண்டே ஆனால் இனிமேல் நான் வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் இந்த வீடியோ வந்து என்னால் ஷார்ட்ஸாக மேக் பண்ண முடியலை, ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னால் இந்த கண்டென்ட்டை சொல்லவே முடியாது. ஏன்னா ராவணன் சைட்ல இருந்து நம்ம இருக்கிற நியாயத்தை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். மறுபடியும் ஹிஸ்ட்ரியில் வந்து ராவணனை வில்லன் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷமாக தான் ராவணன் சைடில் இருக்கிற கதையெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம், ராவணன் படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க, ராவணனோட நியாயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அதை ஃப்ரேம் பண்ணி ராவணனை வந்து ஒரு ஈவில் கேட்டகரிக்குள்ளே தள்ளுறதுக்கு முன்னாடி, ராவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படிப்பட்ட ஒரு மன்னன் அப்படிங்கிறத பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் நம்ம இதை பேச தான் போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த சண்டே 1 மினிட் கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம பார்த்துருவோம், நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்துருவோம். நான் இப்போ வந்து சில கிரவுண்ட் ரூல்ஸை லே பண்ணிவிடுவோம். இந்த வீடியோட கோல் வந்து ராமரை காயப்படுத்துறது கிடையாது. நான் ராமரை கும்பிடுற ஒருத்தன், அதை நான் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ராமர் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒருத்தங்க அநியாயத்துக்கு வில்லிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ராவணனோட கதைக்குள்ளே வருவோம். ராவணன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர், இதை மித்தாலஜியாகவே நம்ம அப்ரோச் பண்ணுவோமே. ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார், முத முதல்ல பெருசாக ராமரோட ராமாயணம். ராமரோட ராமாயணத்தை எழுதுனது யார், வால்மீகி, கரெக்டாக. வால்மீகி வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம், கரெக்டாக. ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் எடுத்த மாதிரி தான். வால்மீகி வந்து ராமரோட ஒரு மிகப்பெரிய பக்தர், அவரே வந்து ராமரை ராமாயணம்ங்கிற ஒரு கதை எழுதுறாரு. அப்போ அந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வில்லனை வில்லிஃபையும் ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணியும் தான் இருக்கும், கரெக்டாக. அது ரொம்ப பேசிக்கான லாஜிக்கு. ஸோ அந்த கதைக்குள்ளே ஆனால் ஹீரோ வில்லன் கிட்ட இருக்கிற நியாயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஓகேவா? நான் கம்ப ராமாயணத்துக்கே வரல, ஆக்சுவல் ராமாயணத்துக்குள்ளே போவோம். ஸோ இந்த மொத்த கதையில் நம்மளுக்கு எல்லாருக்குமே ராமாயணத்தில் ஹைலைட்டாக ஒரு நிமிஷத்தில் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னா நம்மளுக்குலாம் என்ன தெரியும், ராமரோட மனைவியான சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ராமர் வந்து பதிலுக்கு இலங்கையை அழித்து ராவணன் கிட்டேருந்து சீதையை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இது மட்டும் தானே தெரியும். முன் பின் கதை சுருக்கத்தையும் நம்ம பார்ப்போம். ராமாயணத்தோட இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூர்ப்ப நகை அப்படின்னு சொல்லப்படுற ராவணனோட தங்கை வந்து ராமரை வந்து பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணி ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பேசுறது ஒரு மித்தாலஜிக்கல் எரா, ஓகேவா? அங்கே பாலிகாமியெலாம் வந்து ரொம்ப காமனாக இருந்த ஒரு காலகட்டத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லா மன்னர்களுக்கும் பல மனைவிகள் இருந்த ஒரு காலகட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஓகேவா? அப்போ அது நியாயமாக தான் இருந்துச்சு, எல்லா மன்னர்களும் பல மனைவிகள் வச்சுருந்தாங்க. அப்போ சூர்ப்பநகை வந்து ராமரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, பார்த்துட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராமர் என்ன பண்ணணும், ஒன்று எஸ்ன்னு சொல்லணும் இல்லை நோன்னு சொல்லணும். பட் அவர் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மண் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க சூர்ப்பநகைக்கு, உன் மூஞ்ச நீ பார்த்துருக்கியா, நீ எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாடி ஷேமிங் வந்து, ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் வந்து சூர்ப்பநகையை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மண் வந்து சூர்ப்பநகையை காயப்படுத்துறாரு. இன்னும் உங்களுக்கு பச்சையாக சொல்லணும்னா ஒரு மார்பையும் மூக்கையும் வந்து காயப்படுத்துறாரு, ஓகேவா? ரத்த வெள்ளத்தில் சூர்ப்பநகைங்கிற இந்த ஒரு பெண் வந்து, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் ஒருத்தனை பார்த்தேன் அவனை பிடிச்சிருந்துச்சு, நான் அவனை அப்ரோச் பண்ணி கேட்குறேன், அவன் வேணும்னு சொல்லணும் இல்லை வேணான்னு சொல்லணும், இதென்ன என்னை ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணி என்னை காயப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி என்னை பாடி ஷேமிங் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு சூர்ப்பநகை வந்து இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட போகிறாங்க. அண்ணன் யார், ராவணன், ராவணேஸ்வரன், இலங்கைக்கே வந்து மிகப்பெரிய அதிபதி, உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்கு,
தேவர்களாம் பார்த்து கூட பயப்படுவாங்கன்னு சொல்கிற ராவணன் கிட்ட போய், ஆனால் இங்கே பாருனே, நான் நியாயமாக ஒருத்தனை பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சு, அவன்கிட்ட நேரில் போய் கேட்டேன், அவனோட தம்பி வந்து என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறப்ப ராவணன், சரி இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு ராமரோட மனைவி, அவங்க கூட ஒரு பொண்ணு தான் இருக்குது, அந்த மூணு பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு பொண்ணு சீதை. ஸோ ஒரு பெண்ணை காயப்படுத்தின வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ராவணன் வந்து சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது நியாயம்னு நான் சொல்லலை, பண்ணது மிகப்பெரிய பாவம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ராவணன் நினைத்தால், ராஜா நினைத்தால், ராவணேஸ்வரன் நினைச்சா சீதையை என்னன்னாலும் பண்ணியிருக்கலாங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் ராவணன் சீதையை தொடக்கூட இல்லை. தொடாமல் இருக்கிறதுக்கு தலைவடிச்சிரும்னு சொல்லி ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க. நம்ம ஹியூமனைஸ் பண்ணுவோம் இந்த கதை கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சரியா. தொடாமல் இருந்தாங்கங்கிறது உண்மை, எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல. ஸோ தொடாமல் தான் இருந்தாங்க. இதே மாதிரி இதிகாசங்களில் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணேனா செத்து போயிடுவேன்னு சொன்ன மன்னர்கள் நிறைய பேர் பண்ணி செத்து போன கதையெல்லாம் இருக்குது, ஓகேவா. ஆனால் இவர் வந்து பண்ணல. ராவணன் வந்து கடைசி வரைக்கும் சீதையை பெர்மிஷன் இல்லாமல் தொடலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ராமர் என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய படையை சேர்க்குறாரு, ராவணன் கூட சண்டைக்கு வராரு. ராவணன் கூட சண்டை போடுறப்போ ராவணனும் வந்து ஒரு பயங்கரமான போரில் இருந்த காலகட்டத்தில் ராவணன் சைடில் இருந்து யார், ராவணனோட சொந்த தம்பி விபீஷணன் வந்து பீட்ரே பண்ணிட்டு ராவணனை விட்டுட்டு ராமன் கேம்பில் போய் சேர்றாங்க. ராவணர்களோட படையை பற்றி, இலங்கையை பற்றின சீக்ரெட்ஸு, பாத்வேஸு எல்லாத்தையுமே வந்து விபீஷணன் வந்து லிட்டரலாக இங்கே இருக்கிற நம்பர் டூ, ஓகேவா, ராவணனோட தம்பி வந்து இங்கேருந்து கிளம்பி போய் ராமர் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லி முடிச்சாச்சு. அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக தான் அடிச்சிடலாமே. ராமர் வந்து ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்துட்டு இருக்காரு. அந்த போரில் வந்து ஈஸியாக ராவணனோட முதல்ல பையனை இறக்குறாங்க, தம்பி இழக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் ராமர் வந்து கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. பிரம்மாஸ்திரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மிகப்பெரிய வெப்பன். ராவணன் கிட்டையும் பிரம்மாஸ்திரம் இருந்ததுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குல்ல. ஏன்னா ராமாயணத்தோட டிஸ்கிரிப்ஷனே வந்து ராவணன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வாரியர்னு சொல்கிறாங்க. அவ்வளோ 10 தலையில் நாலெட்ஜ் இருக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறப்போ ராவணனுக்கும் வந்து அப்போ பிரம்மாஸ்திரம்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ ஏன் ராவணன் யூஸ் பண்ணல? ஒரு பிரம்மாஸ்திரத்தோட பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுதானே யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். ஸோ ராவணன் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணலை. ராமர் யூஸ் பண்ணுறப்ப வேடிக்கை பார்த்து நின்று அதை வாங்கி கீழே விழுந்து மாண்டும் போகிறாங்க. ராவணனோட கதை இவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுது, ஓகேவா. தான் தங்கச்சிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதை தட்டி கேட்ட போன ஒரு அண்ணனாகவும், அந்த போரில் தோர்த்த ஒரு மன்னனாகவும், கடவுள்கிட்ட சண்டை போட்டு அல்மோஸ்ட் ஜெயிக்கிற நிலைமைக்கு போய் சீக்ரெட்ஸ் எல்லாம் பீட்ரை பண்ணி இன்னொருத்தன் போய் கொடுத்து தோத்த மன்னனாகவும் ராவணனோட கதை முடியுது. பட் ராமாயணம் இதோட முடியலை. அதுக்கப்புறம் நடக்குது, ராமர் திரும்பி இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ராமருக்கு ஒரு பெரிய சந்தேகம், அதெல்லாம் சரி சீதை, நீ வந்து இந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்க, நீ முதல்ல நியாயமாக இருந்திருக்கியா, நீ என்னை சீட் பண்ணலான்னு என்ன கேரண்டி இருக்குது, தீயில் நடந்துக்காமின்னு சொல்லிட்டு ஃபயர் டெஸ்ட் வைக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை பண்ணி ஒரு பொண்ணை காப்பாற்ற வந்த ராமர் வந்து அந்த பொண்ணுக்காக தான் வந்தார்னா அவரே அந்த டெஸ்ட் வைக்கணும். பட் வச்சார், அந்த டெஸ்ட்டு வச்சு தீயில் வந்து சீதையை நடக்க விடுறாரு. அவங்களுக்கு எதுவும் ஆகலை, ஸோ ஷீ இஸ் சேஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மனைவியை கூப்பிட்டுட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி போகிறாரு. போன இடத்துல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சீதையை வந்து யாரோ ஊரில் இருக்கிற ஒருத்தன் வந்து சந்தேகப்பட்டான் அப்படிங்கிறதுக்காக, ஊரில் இருக்குள்ளே ரோந்து போவாங்களோ அந்த மாதிரி போகிறப்ப என்ன நடக்குது, ஏதோ ஒரு வாஷர்மேன் வந்து பேசுகிறப்ப ஒட்டு கேட்குறாரு ராமர். என்ன சொல்கிறார் அந்த வாஷர்மேன் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ராமனா, பொண்டாட்டி எந்த வீட்டில் இருந்தாலும் மறுபடியும் வந்து ஏற்றுக்கிறதுக்கு. இந்த வார்த்தையை கேட்டு டென்ஷனான ராமர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மனைவியை காட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்றாரு. இப்படி தான் ராமரோட கதை கடைசி வரைக்கும் முடியுது. அதுக்கப்புறம் அவர் இறந்தும் போகிறாரு. பார்த்தீங்கன்னா இதில் ஐடியல் பர்சன், ராங் பர்சன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே, ஒரு மிகப்பெரிய மன்னன் அடுத்தவனோட மனைவியை வந்து பழிவாங்கிறதுக்கு தூக்குறதுனால காயப்பட்ட ஒரு கதை. இன்னொரு சைடு ஜெயிச்சதுக்கப்புறமும் மனைவியை சந்தேகப்பட்ட மன்னன் வந்து மாண்டு போன கதை. போரில் யார் ஜெயிச்சாங்கிறத தாண்டி வாழ்க்கையில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமனும் ராவணனும் எந்த விதத்துலேயும் வேறு வேறு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ராமன்கிற ஒரு கடவுளும் ராவணன்கிற ஒரு மன்னனும் மனிதனும் ஈக்குவலாக ஒரே பெடஸ்டலில் நம்ம வைக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டு பேருமே தோற்று தான் போகிறாங்க. அந்த போரில் வேணால் கடவுள் ஜெயிச்சிருக்கலாம், பட் வாழ்க்கையில் பாருங்கள். ஸோ இந்த பேசிக்காக அந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து இங்கே நிறைய பேர் அசோசியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வீட்டில் கோவில் கட்டி கும்பிடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ராவணன்கிற ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கான் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு நம்பி இருக்கிற நிறைய நம்பிக்கையில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ராவணனோட மூதாதையர்னு சொல்கிற எத்தனையோ பேர் வந்து இந்த ஊரில் இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நார்த் இந்தியாக்கே போங்க, உத்தரப்பிரதேசில் கோவில் இருக்குது, மத்திய பிரதேசில் கோவில் இருக்குது, லக்னோவில் 150 வருஷமாக ராவணனுக்கு கோவில் இருக்குது. அப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ராவணன்கிற ஒரு கேரக்டரே அசாசினேட் பண்ணுறப்போ எத்தனை பேரோட நம்பிக்கை நீங்க உடைக்கிறீங்கிறத யோசிச்சு தயவு செஞ்சு ராமன்கிற ஒரு கடவுளை புகழ்றப்போ ராவணன்கிற எதிர்த்து நின்ன ஒரு மனிதனை இகழ வேணாம். ஏன்னா என்னானாலும் ராவணன்
ஒரு மிகப்பெரிய மா மன்னன்கிறத யாருமே சந்தேகிக்க முடியாது. ராவணனை பற்றி சீதையை தூக்குனதை தவிர குறைய சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க ஊர் மக்களாக இருக்கட்டும், அவங்க ஊரில் இருந்த மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க ஊரில் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாருமே சிறப்பாக செழிப்பாக இருந்திருக்காங்கங்கிறதான் மித்தாலஜி. அந்த ராமாயணம் எது ஃபேன் பாய் சம்பவத்திலேயே அப்படி தான் வந்து வில்லனை காமிச்சிருக்காங்க. அப்போ உண்மையிலே இந்த கதை நடந்திருந்தா ராவணன் எவ்வளோ நல்லவராக இருந்திருப்பார். ராமாயணம் மாதிரி ராவணாயணம்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வந்து வில்லிஃபை பண்ணி ராமனையும் ராவணனை புகழ்ந்தும் சொல்லியிருப்பாங்க. பட் சேட்லி ஆர் ஃபேக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எப்போவுமே ரிட்டன் பை விக்டர் தான், ஜெயிக்கிறவங்க சொல்கிறது தான் வரலாறு. ஸோ ஜெயிச்சது ராமர், ராமர் சொன்னால் தான் கதையாக இருக்குது. ஆனால் ராவணனோட உண்மையான கதை நம்ம யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஆனால் ராமாயணத்தில் சொன்ன ராவணன் கூட இவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான நபர் கிடையாது. அவர் பண்ண ஒரு தப்பு, அதுக்கு அவர் பலன் அனுபவிச்சிட்டாரு. ராவணனை நம்ம இவ்வளோ இகழ்கிறப்போ ராமனோட குறைகளை நம்ம ஏன் பேசுகிறதுக்கு? இன்ஃபேக்ட் ஹிந்துவிசமோட பிலீஃப் படியே பார்த்தீங்கன்னா ராம அவதாரத்தில் கூட வந்து என்ன கான்செப்ட்னா, அவர் மண்ணுக்குள்ளே வந்து அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காருங்கிறத சொல்கிறதான். அதையே நம்ம ஸ்கிப் பண்ணும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் ராவணனுக்கெலாம் போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் முன்னாடி எந்த கேரக்டர்ஸை பார்த்தீங்கனாலும், யாரோட கதையை கேட்டிங்கனாலும், ஒருத்தங்க சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் உண்மைன்னு எடுத்துக்கவே தேவையில்லை. எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட வேலை ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா கேட்போம், பிடிக்கலையா விட்டுட்டு சென்றுவோம். அதை வச்சு இன்னொருத்தங்களை காயப்படுத்துறது தப்புங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராவணனோட கதை தான். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை மூட்டி விட்டுறது நம்மளோட வேலை கிடையாது. ஆனாலுமே ராவணன் இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமான மன்னன் நினைக்கிறீங்களா? ஐ ஜஸ்ட் ஃபீல் ராவணன் வாஸ் அ கிரேட் ஹியூமன். ஒரு மனிதனுக்கான எல்லா ஃபீலிங்ஸும் எல்லா ஆசாவாசங்களும் இருந்த ஒரு மிகப்பெரிய கர்வமான ஒரு மன்னனாக தான் என் கண்ணில் ராவணன் படுறாங்க. உங்கள் கண்ணில் ராவணன் எப்படி படுறாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். யுவர் லவ் யூ ஆல். சீஸ் அவர் டே. டேக் கேர். பாய். சீஸ்.